டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கிராமத்திலே ஒரு நடுத்தர வயதான பெண்மணி வாழ்ந்து வந்தார். மிகவும் இரக்க சுபாவம் உடையவர். பசிக்கின்றது என்று வருபவர்களுக்கு உணவளிப்பதிலும், தாகம் என்று தேடி வருபவர்களுக்கு நீராகாரம் அளிப்பதிலும் அவர் சந்தோஷமடைந்து வந்தார். அது மாத்திரமில்லாமல் மிருகங்கள் மீதும் பறவைகள் மீதும் மிகுந்த அன்பு செலுத்தி வருவார். இவ்வாறு இருக்கையிலே இந்த பெண்மணி யாராவது ஒருவர் அந்த கிராமத்திலே இறந்து விட்டால் அந்த இறந்த வீட்டுக்கு சென்று கதறி அழுவார், கூக்குரலிட்டு அழுவார். இது அவரது வழக்கமாக இருந்தது. இறந்தவர் அவருடைய உறவினராக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், தெரிந்தவராக இருந்தாலும் இவர் கதறி கதறி அழுவார், கண்ணீர் சிந்துவார். அவர் நடிப்பதற்காக அழுவதாக ஒருவரும் நம்புவதில்லை. உண்மையாகவே அவர் கதறி கதறித்தான் அழுவார். இவரது இந்த இயல்பு கிராமத்தவர்கள் எல்லோருக்கும் மிகுந்த ஆச்சரியம் அளிப்பதாக இருந்தது. ஒரு நெருங்கிய உறவினரின் மரணத்தில் அழுவதென்பது சரி, ஒரு உற்ற நண்பரின் மரணத்தில் அழுவதென்பது சரி, ஒரு தெரிந்தவரின் மரணத்தில் அழுவதென்பது சரி. இந்த பெண்மணியோ சற்று மாறுபட்டவர். எல்லோருடைய மரணச் சடங்கிலும் விம்மி விம்மி அழுவார். சில வேளைகளிலே இவர் எங்காவது பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவரின் இறந்த ஒருவரின் சடலம் அந்த தெருவிலே ஊர்வலமாக வந்தால் அந்த நேரத்திலும் விம்மி விம்மி அழத் தொடங்கி வருவார். இவ்வாறாக அவரது வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அவருக்கு ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு மகன் இருந்தான். அவன் தாயார் இவ்வாறு மரணச் சடங்குகளிலே கதறி கதறி அழுவதை எந்த நாளும் பார்த்து வியந்து கொண்டே வந்தான். அவனும் சில வேளைகளில் கண்ணீர் விட்டு அழுவான். அவனுக்கு கொஞ்சம் 10 வயது தாண்டியதும் புத்தி தெரிய தொடங்கியதும் தன்னுடைய தாயாரை பார்த்து ஒரு நாள் ஒரு கேள்வியை கேட்டான். அம்மா, நீங்கள் யாருடைய மரண வீட்டுக்கு சென்றாலும் கதறி கதறி அழுகிறீர்கள், கண்ணீர் சிந்தி அழுகிறீர்கள், நீங்கள் உண்மையாகவே அழுகிறீர்கள் என்பதை என்னால் உணர முடிகின்றது. உங்கள் நெருங்கிய உறவினர் நண்பரின் திரு மரணத்தில் நீங்கள் அழுவதென்பது சாதாரண விஷயம், யார் ஒருவர் மறைந்து விட்டாலும் நீங்கள் அழுது குளறுகிறீர்களே, அதற்கான காரணம் என்ன என்று மகன் தாயை கேட்கின்றார். இத்தனை நாளும் எவருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை அந்த பெண்மணி அன்று தன் மகனுக்கு கூறுகின்றார். மகனே, நான் யாராவது ஒருவருடைய மரண வீட்டுக்கு சென்றால் இறந்தவரை மாத்திரம் நினைத்து அழுவதில்லை. என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய ஒரு அண்ணன் கிணறு ஒன்றில் தவறி விழுந்து மரணித்து விட்டார். நான் சிறுமியாக இருந்த பொழுதே எனது தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். நான் ஒரு நடுத்தர வயது பெண்மணியாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயாரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். யாருடனாவது மரண வீட்டுக்கு சென்றால், எல்லாவது யாராவது இறந்து அவர்களது மரண வீட்டுக்கு சென்றால் நான் என்னுடைய தமையனையும் தாயையும் தந்தையையும் நினைத்துத்தான் அழுவது வழக்கம். மற்றவர்கள் நான் அந்த மரண வீட்டில் நிகழ்ந்த மரணத்தை எண்ணி அழுகின்றேன் என்று நினைத்தால் அது என்னுடைய தவறல்ல. அதற்காக நான் முற்றிலுமே கவலையற்றவள் என்று நீ எண்ணிவிடாதே. மரண வீட்டில் மரணமடைந்தவர்களை எண்ணியும் கொஞ்சம் அழுகின்றேன். ஆனால் உண்மையில் நான் என்னுடைய தமையனையும் தாய் தந்தையையும் இழந்து அழுவதுதான் அதிகம் என்று சொல்லி இந்த பெண்மணி விளக்கம் அளிக்கின்றாள். இப்பொழுது அந்த சிறுவனுக்கு தன்னுடைய தாயாரின் அந்த இயல்பு புரிந்து கொள்கின்றது. நேயர்களே, இந்த கதை எங்களுக்கு ஒரு பாடத்தை தருகின்றது. எங்கள் கவலைகளை மறப்பதற்கு நாங்கள் வடிகாலாக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் நான் இந்த கதையின் மூலமாக தெரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.